இன்னைக்கு நான் என்னோட வீடியோல இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பேர்ட் பத்தி தான் பேச போறேன். இந்த உலகத்திலேயே பவர்ஃபுல்லான பேர்ட், அதுவும் ஃபாஸ்டா பறக்கிற பேர்ட், அது ஈகிள். ஈகிள் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, அப்புறம் சீஸ், அப்புறம் மவுண்டேன் ஏரியால நிறைய இருக்கும். அப்புறம் ஈகிள்ஸ் வந்து சாதாரணமாகவே ஒரு ரிவர்ஸ், ஏன்னா ஆறு, குளம், அந்த மீன் இருக்கிற ஏரியால தான் நிறைய இருக்கும். ஏன்னா இந்த ஈகிள்ஸ்க்கு வந்து மெயின் ஃபுட்டே வந்து ஃபிஷஸ் தான். அப்புறம் இந்த மலைகள் இருக்கிற ஈகிள், அப்புறம் ஆறு இருக்கிற ஈகிள், கடல் இருக்கிற ஈகிள், பொதுவாக கடல்ல வந்து ரொம்ப பெரிய இடம், அப்புறம் அது இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்கும். அதுக்கப்புறம் அதோட மவுண்டெயின், அதோட கூடு வந்து ஒரு மலை, ஒரு கடலுக்கு நடுவில் தான் இருக்கும். அந்த அந்த ஏரியாவில் இருக்கிற ஈகிள்ஸ் வந்து ஃபாஸ்டாக பறக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் தண்ணியில் வந்து மூழ்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் மலைகள் இருக்கிற சில ஈகிள்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் தூரத்திலிருந்து அதோட இரையை பார்க்குற சக்தி இருக்கும் அதோட கண்ணில். அது மாதிரி ஈகிள்ஸில் கூட நிறையா அடாப்டேஷன்ஸ், அது சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு நிறையா பார்ட்ஸ் இருக்கும். இன்னைக்கு அதே மாதிரி நிறையா அதோட விசேஷங்கள், அதுக்கப்புறம் அதை பற்றின டாபிக்ஸ், அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் இந்த உலகத்தில் 60 வகையான ஈகிள்ஸ் இருக்கு. அதாவது பால்ட் ஈகிள், பால்ட் ஈகிள் எல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ், அதெல்லாம் பவர்ஃபுல்லான ஈகிள். அப்புறம் நார்மல் 60 ஸ்பீசிஸ் ஆன ஈகிள்ஸ் இருக்கு. அப்புறம் அதுல வந்து பால்ட் ஈகிளும் ஒரு ஈகிள். அந்த ஈகிள் வந்து அமெரிக்கால தான் மோஸ்ட்லி இருக்கு. அது அமெரிக்கால மோஸ்ட்லி இருக்கிறது மட்டும் இல்லை, பால்ட் ஈகிள் தான் அமெரிக்காவோட நேஷனல் பேர்டு கூட. அப்புறம் பால்ட் ஈகிள் வந்து பால்ட் அப்படின்னா சொட்டை, அதுக்கு எல்லா ஈகிள்ஸ்க்கும் அதோட தலைக்கிட்ட வந்து முடி இருக்கும். ஆனா இந்த பால்ட் ஈகிளுக்கு முடி இருக்காது. ஆனா பால்ட் ஈகிள், அதோட தலை வந்து பால்ட் எப்ப ஆகும்னா அது வளர்ந்து கொஞ்சம் பெருசானக்கு அப்புறம் தான் ஆகும். குட்டி, அதாவது பிறந்து கொஞ்ச நாள் ஆன ஈகிள்ஸ்க்கு, பால்ட் ஈகிள்ஸ்க்கு அதோட தலையும் பால்டா இருக்காது. அப்புறம் ஈகிள்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான பேர்ட்ஸ். அது வந்து மீன் சாப்பிடும், அப்புறம் சில அனிமல்ஸ் சாப்பிடும், அதெல்லாம் பவர்ஃபுல்லானது. இருந்தாலும் ஈகிள்ஸ் வந்து சில சமயம் ஸ்டோலன், அதாவது திருடி கூட சாப்பிடும். அதாவது சீட்டா இல்லை லைன், டைகர், அதெல்லாம் வந்து சில மிருகங்களை வேட்டையாடி சில மிச்சம் வச்சுட்டு போகிறத கூட இந்த ஈகிள்ஸ் வந்து எடுத்து சாப்பிடுது. அதுக்கப்புறம் இந்த ஈகிள்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கு. அது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா 110 சென்டிமீட்டர், அதாவது 1.1 மீட்டர் ஹைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அதோட விங்ஸ் வந்து அதோட ஹைட்டை விட 2 மடங்கு பெருசு, அதாவது 200-250 சென்டிமீட்டர் கூட இருக்கு. அதுக்கப்புறம் ஈகிள் வந்து காமனாக ஒரு பெரிய பேர்ட். அப்போ அதோட கூடு வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. கூடு வந்து நம்ம ஈகிள்ஸ் பெருசாக இருக்கு, அதை விட நம்ம நினைக்கிற அளவு பெருசு இல்லை, ரொம்ப பெருசாக இருக்கு. அப்புறம் நிறைய தடவை ஈகிள்ஸ் வந்து மரத்தில் கூடு கட்டி அந்த கூடோட வெயிட் தாங்க முடியாம ஒரு மரமே இடிஞ்சு விழுந்திருக்கு, மரமே உடஞ்சு விழுந்திருக்குன்னா நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளோ வெயிட்டா அதோட கூடு இருக்குன்னு சொல்லி. அப்புறம் ஈகிள்ஸ் வந்து பெருசா இருந்தாலும் ரொம்ப வெயிட்டாலாம் இருக்காது. காமனா வெயிட்டா இல்லாம இருந்தா தான் அதனால பறக்க முடியும். அதே மாதிரி ஈகிள்ஸ் வந்து காமனா ஒரு நல்லா வளர்ந்த ஈகிள் வந்து வெறும் 4-5 கிலோ வெயிட் தான் இருக்கும். ஆனா அதனால 7-10 கிலோ ஒரு இறைய கூட அதனால ஈஸியா கொண்டு எடுத்துட்டு வர முடியும். அதுக்கப்புறம் 10 கிலோ மட்டும் இல்ல, நிறைய தடவை ஈகிள்ஸ் வந்து 5-4 கிலோ இருக்கிற ஈகிள் கூட ஒரு 30-40 கிலோ இருக்கிற ஒரு மான், ஒரு கரடி, அதை கூட கொண்டிருக்கு. அப்போ ஈகிளோட பவர், அதோட ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு நீங்களே யோசிச்சுக்கணும். அப்புறம் ஈகிள்ஸ் வந்து ஒரு சராசரியா ஒரு ஈகிள் வந்து 70 வருஷம் கூட வாழ முடியும். ஆனா ஒரு ஈகிள் 70 வருஷம் வாழ முடியாது, ஏன்னா அதுக்கு வயசாக அதோட பவர், அதோட
கை, அதோட கால் இருக்கிற நகங்கள், அப்புறம் அதோட பீக், அதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் ஆக அதெல்லாம் வீக் ஆனனால அதனால வேட்டையாட முடியாது. அதனால உணவில்லாம அது 70 வருஷம் அதனால வாழ முடியாது, முன்னாலே அது செத்துரும். அதுக்கப்புறம் ஈகிள்ஸ் வந்து மோஸ்ட்லி என்டேஞ்சர் ஆடதில்லை, ஏன்னா அது ஃபாஸ்டா பறக்குது, அப்புறம் அது நிறைய இருக்கு. இருந்தாலும் இந்த பால்ட் ஈகிள் வந்து அமெரிக்காவில் வந்து என்டேஞ்சர் ஆயிடுச்சு. இந்த பால்ட் ஈகிள் வந்து வெறும் 500 ஈகிள்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி, அதாவது 1960s 1970s வந்து வெறும் ஒரு 500 ல இருந்து 600 ஈகிள்ஸ் தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து ஈகிள்ஸை வந்து கவுண்டை டெவலப் பண்றதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து இப்போ பால்ட் ஈகிள்ஸோட கவுண்ட் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 1400s 1500s வந்து ஒரு 600 500 வருஷங்களுக்கு முன்னால் வந்து நியூசிலாந்து அப்படிங்கிற ஒரு ஒரு கண்ட்ரியில் வந்து சில ஈகிள்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நம்ம நார்மல் இல்லை பால்ட் ஈகிள்வோடவே இந்த அந்த ஈகிள்ஸ் வந்து பெருசாக இருந்துச்சு. அதாவது அதோட இறகுகள் வந்து 300 சென்டிமீட்டர், 3 மீட்டர் கூட அகலமாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக சில காரணங்கள்னால அந்த ஈகிள்ஸ் எல்லாம் அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துருப்போம் நிறையா ஈகிள்ஸ், நிறையா நாடுகளோட கொடிகள் அதோட சின்னங்களில் வந்து ஈகிள்ஸ் இருக்கும். ஏன் நம்ம யோசிச்சிருக்கலாம், அது வந்து அதோட பவர், அப்புறம் அந்த நாடு நாங்கள் பவராக இருக்கோம் அப்படிங்கிறது காட்டுறத விட என்னன்னா, ஈகிள்ஸ் வந்து ஒரு லக், அது வந்து ஒரு நல்ல விஷயம் அந்த மாதிரி கருதப்படுது. அதனால தான் நிறையா கண்ட்ரியோட ஃப்ளாக், அப்புறம் ஏன் அமெரிக்கா கூட அதோட நேஷனல் பேர்டு வந்து ஈகிளாக இருக்கு, அதுக்கெல்லாம் காரணம் வந்து ஈகிளை வந்து அதோட நாட்டோட சின்னமாக வைக்கிறதுல வந்து ஒரு நல்ல லக் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈஜிப்டில் கூட அதோட ஃப்ளாக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதோட ஃப்ளாக் வந்து ஈகிள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஈகிளை பற்றி நிறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அப்புறம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திப்பேன்.